வேதாராய்ச்சிக்காக ரெண்டு நாளாகமும் 27வது அதிகாரம் இன்னைக்கு 28வது அதிகாரம் ரெண்டு நாளாகமும் 28வது அதிகாரம் கடந்த வாரத்தில் நம்ம ஆரம்பித்தோம். கடந்த வாரத்தில் வந்து 27வது அதிகாரத்தில் யோதாம் ராஜாவை பற்றி பார்த்தோம். ரொம்ப சுருக்கமான காரியங்கள் மட்டுமே அவனை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் 28வது அதிகாரத்தையும் ஆரம்பம் செய்தோம். ஆகாஸ் ராஜாவை பற்றி, ஆகாஸ் ராஜாவை பொறுத்தவரையிலே முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 20 வயதாக இருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். யோதாமும் 16 வருஷம்தான், ஆகாஸும் 16 வருஷம். ஆகாஸ் 13வது ராஜா யூதாவிலே, சரியா? இவன் கர்த்தருடைய அதாவது தாவீதின் வழியிலே நடக்கலை, தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் சொல்லி வாசிக்கும். அப்போ ஆரம்பமே கோணல். ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யாரை போல நடந்தான், இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்கிறானவன். அது மட்டும் இல்லை, மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் போது மற்ற ஜாதியினரை போல தன் குமாரரை அக்னியிலே தகித்து போட்டு பிள்ளைகளையும் அக்னிக்கு இரையாக்குகிறான். தெய்வத்தை வணங்குகிற ஒரு பகுதி. ஸோ மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை அந்த அதிகாரம் முழுவதும் அல்லது அவன் வாழ்க்கை அந்த 16 வருஷமும் ஆண்டவடத்தில் திரும்பவே இல்லைங்க. அதுதான் ரொம்ப பரிதாபமான ஒரு சரித்திரம். இந்த மனிதனை பற்றி, ஆகாஷ் என்ற மனிதனை பற்றி, அவன் ஆண்டிடத்திலே திரும்பவே இல்லை. சரி, நம்ம அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மனம் திரும்பாதது, அதாவது கத்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கு, சரியா? அதே மாதிரி மனம் திரும்பாதது எவ்வளவு பெரிய மதியீனம் என்பதை நானும் நீங்கள் உணர வேண்டும். மனம் திரும்புறது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. ஏசாயா முதல் அதிகாரம் எடுத்துக்கலாம். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்கிறார். நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி தான். ஆனால் மனம் திரும்புவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், ஆனால் மனம் திரும்புவது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. மனம் திரும்பாமல் போகும் பொழுது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்பதை உணரும், சரியா? மனம் திரும்புறன்னு சொன்னால் ரட்சிப்புக்கு நேராக மனம் திரும்புறது ஒன்று இருக்கிறது, சரியா? முதல்ல பாவத்திலிருந்து நீதிமானாக மாறத்தக்கதாக நாம் மனம் திரும்புகிறோம் ஆண்டவர் பக்கமாக, அது ஒரு காரியம். மற்றொன்று, அனுதினமும் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் விட சொல்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், சில காரியங்களை செய்ய சொல்கிறார். நம்ம சரி என்று நினைத்து கொண்டிருப்போம், ஆனால் ஆண்டு சொல்கிறார் இல்லை, இது உனக்கு தேவையில்லை, விட்டுருன்னு சொல்வார். அப்போ அந்த காரியத்தில் நம்ம என்ன பண்ணி ஆக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் எவ்வளவு உயரப் போகிறீங்களோ அவ்வளவு கடினம் மனம் திரும்புவது, நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவிலே, வசதிகளிலே, அல்லது உயர்வான கனமுள்ள ஒரு ஸ்தானத்துக்கு வரும் பொழுது எல்லாருடைய புகழும் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் மனம் திரும்புவது மிக மிக கடினம், சரியா? ஆண்டு சொல்கிறார் இல்லையா, ஒரு சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொல்கிறார். அப்போ சின்ன பிள்ளை, மத்திய 5வது அதிகாரத்தில் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய சொல்கிறார். அப்போ எளிமையான மனிதர்கள், அற்பமான மனிதர்கள், அவர்கள் எளிதாக மனம் திரும்பலாம். ஆனால் அதே நேரத்தில் வசதி படைத்தவங்களுக்கெல்லாம் பெருமை உண்டு, ஏழைக்கெல்லாம் பெருமை இல்லைன்னு நினச்சிடாதீங்க, அதுவும் கிடையாது, அது உண்மை கிடையாது. நம்முடைய உள்ளத்திலே பெருமை, அகங்காரம், அந்த மேட்டிமை என்ற எண்ணம், சரியா? கண்ணையே மேட்டிமை சொல்ல, அடுத்தவங்களை மட்டமாக பார்க்கிற ஒரு எண்ணம், தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளுகிற ஒரு எண்ணம், அப்படி ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவனால் என்ன பண்ண முடியாது, மனம் திரும்ப முடியாது, ரொம்ப கஷ்டம், சரியா? ஏசாயா முதல் அதிகாரம் எடுத்துக்கலாம். ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கப் போகிறேன். ஆண்டவர் வேதனைப்படுகிறார். சொல்லப்போனால் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கவா, ஆண்டவர் வந்து
நான் சொல்ல வானங்களே கேளுங்கள் பூமியே செவி கொடு கர்த்தர் பேசுகிறார் அதாவது வழக்காட கூப்பிடுறார் நியாயம் நியாயம் சொல்ல கூப்பிடுறார் ஆண்டவர் எதை கூப்பிடுகிறார் வானங்களே கேளுங்கள் பூமியே செவி கொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் அதாவது மனம் திரும்பாத ஒரு நிலைமை எது என்று சொன்னால் அறிவும் இல்லை உணர்வும் இல்லை அதுதான் உண்மையான ஒரு நிலைமை ஐந்தாவது வசனம் ஆனால் அப்படிப்பட்டவங்க தங்களுக்கு எல்லாமே தெரியும் நினச்சிட்டு இருப்பாங்க அதான் பிரச்சனை ஏன் அவங்களுக்கு உணர்வு இல்லைன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஆனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உணர்வு இல்லை சரியா கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவனை உலகம் என்ன சொல்லும் முட்டாள் அறிவில்லாதவன் கோழை அப்படி சொல்லுது ஆனால் பைபிள் அவனை என்ன சொல்லுது மதிகேடன் தெய்வம் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்கிறான் ஸோ அவர் ரெண்டு பக்கமும் பார்த்திங்களா அப்படி தான் இருக்கு அவங்க தங்களை ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்கிறாங்க தங்களை பகுத்தழிவாளர்கள் என்று நினைக்கிறாங்க சில காரியங்களும் ரொம்ப அழகாக சிந்திக்கிறாங்க இல்லை நம்ம இருக்கல ஆனால் தெய்வம் என்ற ஒரு காரியம் வந்த உடனே அவங்க வந்து சிந்திக்க மறுக்கிறார்கள் சரி சிந்திக்க மறுக்கிறார் தாங்கள் தான் சரியாக பகுத்து பார்க்கிறோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வேது சொல்லுகிறது மதிகேடன் தன் இருதயத்தில் தெய்வம் இல்லை என்று சொல்லிக்கொள்கிறான் ஆனால் அவன் வந்து தெய்வத்தை நம்புகிறவனை மதிகேடன் என்று மூடன் என்று எண்ணுகிறான் சரியா சரி அப்போ இங்கே ஆண்டவர் மூன்றாம் வசனத்தை சொல்கிறார் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் என்ன ஜனம் இருக்கிறது என்கிறார் ஐந்தாவது நான்காவது வசனம் ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடுண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள் கத்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் ஸோ இஸ்ரவேலை பொறுத்தவரை தேவனை அறிந்து பின்வாங்கினவர்கள் இவர்கள் சரியா தேவன் உண்மையுள்ள தேவன் யார் என்பது தெரியும் தேவனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பது தெரியும் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு உண்டு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பின்வாங்கி போனவர்கள் இப்போ தேவனை விட்டு பின்வாங்கினவர்களாக இருக்கிறார்கள் ஐந்தாவது வசனம் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகமதிகமாய் விலகி போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது ஸோ உண்மையாகவே மனம் திரும்பாத ஒரு மனுஷனுடைய நிலைமை பாவத்திலே வாழுகிறவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படியே காயப்பட்டு ரணமாக தான் இருக்கும் அதுதான் உண்மையான ஒரு காரியம் சரியா அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்வாக இருக்கலாம் படிப்பில் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கலாம் சரி பெரிய பட்டங்களை அவங்க பெற்றிருக்கலாம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருப்பாங்க அதுதான் ரோமர் முதலதிகாரி சொல்லி அவர்கள் ஞானிகள் என்று தங்களை சொல்லியும் பைத்தியக்காரராக இருக்கிறார் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது ரொம்ப கேவலமான வாழ்க்கைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் அசுத்தமான சிந்தைகளுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் அதாங்க நாடு இன்றைக்கி அமெரிக்காவை பார்த்தாலும் சரி இங்கிலாந்து தேசத்தை பார்த்தாலும் சரி என்றைக்கு அவங்க ஆண்டவரை விட்டுவிட்டார்களோ அவங்க தேசம் எப்படி போயிட்டே இருக்கு பாருங்களேன் அசுத்தத்துக்கு மேலே அசுத்தம் அங்கேருந்தாங்க எல்லாமே இம்போர்ட் ஆகுது நம்ம நாட்டில் எல்லா அசுத்தங்களும் எங்கேருந்தான் வருது அந்த பகுதியில் அதை தான் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ளுகிறோம் இப்போ நம்ம நாடும் அது இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நாடாக மாறுகிறது முன்னாடியெல்லாம் சில காரியங்களை பற்றி வெளியே சொல்கிறதுக்கே வெக்கப்படுறவங்க இன்றைக்கி பப்ளிக்காக அதை வந்து நாங்கள் வந்து லெஸ்பியன்னு நாங்கள் வந்து ஹோமோசெக்ஸு நாங்கள் கே அப்படின்லாம் ஓப்பனாக சொல்லி அதை கோர்ட்டு வரைக்கும் போய் எங்களுக்கு உரிமை கொடுன்னு கேட்குற நிலைமைக்கு எங்கே வந்துருச்சு அமெரிக்காவில் வரல நம்ம நாட்டில் வந்துருச்சு வெக்கமில்லாத ஒரு கூட்டம் அதை உயர்வில் உட்கார்ந்துருக்கணும் அதான் சரி லிவிங் டுகெதர் எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற நிலைமை நம்ம நாட்டில் வந்துருச்சுன்னா எவ்வளோ கேடுகட்ட நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்கள் ஒழுக்கம் என்பது இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது அதுதான்
அந்த ஒழுக்கமின்மையின் நீ விளைவு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற செய்தித்தாளில் பார்க்குற அகோரங்கள் எல்லாமே. சரியா? அப்போ இங்கே தான் சொல்கிறா, உள்ளங்கால் தொடங்கி உச்சதலம் மட்டும் அதிலே சுகமில்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஏழாவது வசனம், உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. தேசத்தை பற்றி சொல்கிறாரு, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினாலும் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியர்களால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டு சொல்லிட்டு வர்றார். சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனையில் கத்த நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமோரோவுக்கு ஒத்திருப்போம். சோதோம் குமரோ என்ன, ஏதா மீதி இருந்துச்சா? எதுவுமே இல்லை, அப்படியே முற்றிலும் அழிஞ்சு போச்சு, இருந்த இடம் சுவடு தெரியாமல் அழிந்து போச்சு. ஆனால் சொல்கிறார், கத்து நமக்கு கொஞ்சம் மீதி வச்சதுனால தான் எப்படி இருக்கோம், இருக்கோம் அவ்வளோதான். அதனால தான் பத்தாம் வசனம் சொல்லும்போது, சேனிக்கு சோதோமின் அதிபதிகளே கத்துடைய வார்த்தையை கேளுங்கள், குமோரோவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். மனம் திரும்பு, அதுதான் தேவன் சொல்கிற ஒரு காரியம். மனம் திரும்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் சுற்றி இருக்கிறவங்களை நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு காரியம் தவறு என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், மனம் திரும்பிடுவோம், அதுதான் பெஸ்ட்டு. அல்லன்னு சொன்னால் அது காயம் 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 அப்படி ரணமாகி அப்படியே சளம் பிடிச்சி ரொம்ப கேவலமான நம்ம நாட்கள் போக போக மனம் திரும்புறது ரொம்ப கஷ்டமாக போய்விடும். அதனால் மனம் திரும்புவது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மனம் திரும்ப மறுக்கும் பொழுது அவங்க அப்பா எப்படிப்பட்டவர், ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பமே கோணலாக போகுது ஆகாசனுடைய வாழ்க்கை. அதனால் எப்படிப்பட்ட வேதனை அந்த தேசம் அனுபவிக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சரியா? ரெண்டு நாளாகமும் ஏழாவது அதிகாரம் தெரிந்த வசனம் அது. சரியா? மனம் திரும்புவதை பற்றி தான் அந்த வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்பி ஜெபம் பண்ணுற மக்கள் பற்றி சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், ரெண்டு நாளாகமும் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ மனம் திரும்புறதுக்கு என்ன வேணும், தாழ்மை வேணும், வெக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு. சரி, ஒரு காரியம் நல்லா மனசில் வச்சுக்கோங்களேன், என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மனம் திரும்பாத வரைக்கும் நம்முடைய பாவ வாழ்க்கை கேவலமானது, ஆனால் நாம் மனம் திரும்பி விடுவோமானால் நம்முடைய பழைய வாழ்க்கை சாட்சிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பவுல் வெக்கமே படல, பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்கிறார், அகால பிறவி போன்ற ஒரு மனிதன் சொல்கிறார், வெக்கமே படல, நான் சபையை துன்பப்படுத்தினேன் ஆனால் தேவனிடத்தில் கிருபை பெற்றேன்னு சொல்கிறார். அது வந்து சாட்சி. தேவன் நம்மை மாற்றும் பொழுது ஏதாவது யாராவது நம்மளை பார்த்து கேவலம், உன்னை பற்றி தெரியாதா, நீ வாலிப பிராயத்தில் என்ன செஞ்சேன் தெரியுமா, நீ இப்படிலாம் செஞ்சேன்னு தெரியுமா, நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தாண்டா, நான் அதை விட மோசமானவன், ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி எடுத்துட்டார். தைரியமாக சொல்லுங்கள், அது சாட்சி. மனம் திரும்பாத வரைக்கும் அது அவமானம், மனம் திரும்புவோமானால் தேவன் அதை சாட்சியாக மாற்றுகிறவராக இருக்கிறார். பதாங் தாழ்மை, தாழ்மை வேணுங்க, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுதுன்னு சொல்கிறான். சரியா? பெருமை இருக்கிறவன் மனம் திரும்ப முடியாது. மார்க்கு பத்தாவது அதிகாரம் பாருங்க, நான் ஏற்கனவே அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். நான் மார்க்கு பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில், எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டான் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்ற மையா உங்களுக்கு சொல்லுகிறேன். பெருமையினால் நிறைய பேர் நடந்துக்கு போகிறாங்க, ஜாதி பெருமை, குலப்பெருமை, படிப்பு பெருமை,
எங்கள் மதம் அப்படின்ற ஒரு பெருமை, ஏதோ ஒரு பெருமையினால் அவங்க எங்கே போகிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்காங்க. பெருமை ஒரு துளி சோறு கூட போடாதுங்க. ஒன்றத்துக்கு உதவாதது அது பெருமை. நம்மளை வந்து ஏமாத்துது அது. ஆக்சுவலாக இந்த பெருமை வந்து என்ன என்ன பண்ணுது, நான் தான் இருக்கிறதுலையே ஒசந்தவன் நினச்சா அது என்ன ஏமாற்றிகிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிறவன் நம்மளை கேவலமாக பார்ப்பான், சரியா சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. ஆனால் அது நம்மளை ஏமாத்துது, ஆனால் நம்ம அதை பெருமையாக பேசணும். அதனால இவன் எங்கே போகிறான், கடைசியில் நரகத்துக்கு போகிறான். அதான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், எவனாகிலும் சிறுப்பிளே போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்றுமையா உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. யூதாசை ஏன் நாண்டு கொண்டு செத்தான் நினைக்கிறீங்க? ஒத்துக்கிட்டானா ஒத்துக்கலையா? ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அவன் கௌரவம் அவனை விட்டு கொடுக்கல. யார்கிட்ட திரும்பி போக முடியல, அவனால் ஏசாமிகிட்ட போக முடியல, சீஷரில் இனிமேல் போய் ஃபேஸ் பண்ண முடியாது. அதாவது யார்கிட்ட காசு வாங்கினானோ அவங்கள்ட்ட போயிட்டான். அந்த யூதாஸ் காரியத்து குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனால பாவம் செஞ்சேன்னு சொல்லி அவங்கள்ட போய் அறிக்கை செய்கிறான். அதே அறிக்கை எங்கே வந்து செஞ்சுருக்கலாம், ஏசாமிகிட்ட வந்து செஞ்சுருக்கலாம், சீஷர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம், நம்ம தீனமாக செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுருந்தானா? ஆனால் அவன் கௌரவம் அவனை விட்டு கொடுக்கலை. நாண்டுக்கிட்டு கூட சாவே, நான் எங்கே போக முடியாது, அங்கே போக முடியாது. கௌரவம் எங்கே கொண்டு போய் விடுது பாருங்களேன். நம்ம அகங்காரம், அந்த பெருமை என்பது நம்மை சாகடிக்கும், நம்ம ஏமாற்றும். யூதாஸ்காரி செத்து போகிறான், நாண்டு கொண்டு செத்து போனான். ஆனால் பேதுரை யோசித்து பாருங்களேன், எப்படி என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் கசந்து அழுதான். ஆண்டவனை பார்க்குறாரு, சேவல் அங்கே கூவுது, உணர்வடைகிறான், அழுகிறான். அது அந்த எண்ணம் வேணும். சொல்லப்போனால் அவன் தான் மூத்தவன், சரியா மூத்தவனாக இருந்திருக்க வேண்டும், சீஷரில் பெரியவன். அவனே இந்த காரியத்தை செய்தான். நேற்று தான், நேற்று ராத்திரி தான் சொன்னான், நான் அப்படிலாம் செய்ய மாட்டான்டவரே, இவங்க எல்லாம் ஓடினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உண்மை விட்டு ஓட மூடு கூட மறிக்கவுன்னா நான் ஆயத்தமாக இருக்குன்னெலாம் என்ன விட்டவே, சரி அந்த வார்த்தை சொல்ல வரும்ல, ரொம்ப பெருமையாக பேசிக்கினவன். ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாவே, தன்னை தாழ்த்துக்கிறான். மனம் கசந்துன்னு சொன்னால் ரொம்ப அழகான வார்த்தைங்க தமிழில், பிட்டர் நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லி அந்த வார்த்தை பயன்படுத்துவேன், பிட்டர்லி கிரைட். அப்போ கசந்து போச்சு வாழ்க்கையை, இனிமேல் என்னடா உயிரோடு வாழ்ந்து ஆண்டவரையும் நான் கட்டி கொடுத்துட்டேனே, இப்படி ஒரு துரோகம் செய்யலாமா, இப்படி நான் செய்ய மாட்டேன்னு நான் சொன்னேன், அவரை நான் எவ்வளோ நேசித்தேன் தெரியுமா, இப்படி நான் ஒரு காரியம் செஞ்சிட்டேனே, நான் அந்த வார்த்தை எல்லாம் விளக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவனுக்குள்ளே இருந்துச்சு. அழுதான், மனம் திரும்பினான், எந்த சந்தேகமும் இல்லை. அவன் எந்த அளவுக்கு உணர்வு அவனுடைய மனசு சொல்லிச்சு, இனிமேல் இவருக்கு நான் ஊழியம் செய்கிறதுக்கு நான் தகுதியே இல்லைன்னு சொல்லித்தான் மீன் பிடிக்க ஓடினான். ஆனால் அவனை தான் ஆண்டவர் தேடி போய் என் ஆடுகளை மெய்ப்பாயாகன்னு சொல்லுவேன். அவன் நேசிக்கிறான்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், சரியா. இந்த மனம் திரும்புவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷனிடத்தில் தான் தன் ஆடுகளை கொடுக்க விரும்புகிறான். படித்தவன் ரொம்ப திறமைசாலி, அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமே கிடையாதுங்க. ஆனால் அது வேணான்னு சொல்லலை ஆண்டவர். பவுலை போன்ற மனிதர்களும் தேவை தான் வருவார்கள். ஆனால் பவுல் அது அதனால தான் அவனிடத்தில் என் மேன்மைகளெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணினார். அதனால தான் அவருக்கு அந்த அற்புதமான மன்னிப்பும் தேவனெடுத்து பயன்படுத்தும் ஒரு கிருபையும் அவருக்கு கிடைத்தது. ஸோ நம்ம வாழ்க்கையில் அந்த மேன்மைகளை நாம் விட்டு தூக்கி எறிய வேண்டும், பெருமைகளெல்லாம் தேவையில்லை. லோத்தை பற்றியும் யோசித்து பார்த்தேன், சரி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இவ்வளோ காரியம் சொல்கிறேன். சரியா லோத்து யோசித்து பாருங்கள், போயாச்சு, எங்கே போயாச்சு, சோதங்கமுறையில் போய் வெளியில் கூடாரம் போட்டது, அப்புறம் உள்ளுக்கு போயாச்சு, வாசலில் அவன் உட்காந்துருக்கிறான், அதிகாரியாக இருந்திருக்க வேண்டும், சரியா. ஒரு முறை 5 ராஜாக்கள் வந்து அவங்கள யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆபிரகாம் போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருகிறான். நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம், அது ஒரு பயங்கரமான எச்சரிப்பு யாருக்கு தெரியுமா, லோத்துக்கு. நிச்சயமாக ஆபிரகாம் சொல்லியிருந்திருக்கலாம், அவன் மனசில் ஆண்டவர் பேசி இருந்திருக்கலாம், இனிமேலாவது எங்கே போகாத, அங்கே போகாத, ஆபிரகாம்கிட்ட போயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்திருக்க வேண்டும்.
அப்போ சொல்லி சொன்னப்ப திருந்தி இருந்திருப்பானேயானால் லோத்து மறுபடியுமாய் ஆபிரகாமிடத்தில் வந்திருந்திருந்தால் பிள்ளைகளையும் காப்பாற்றிருக்கலாம், குடும்பத்தையும் காப்பாற்றிருக்கலாம், மறுபடியுமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோடு கூட இணைந்திருப்பான். சரி, இது என்னுடைய கற்பனை, ஆனால் இது உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமான எச்சரிப்பு. மனம் திரும்ப மறுக்கிறான், தவறான இடத்துக்கு போய்விட்டான். வெளியிலேருந்து பார்த்தப்ப தான் அது பசுமையாக இருந்துச்சுங்க, ஏதேனும் தோட்டத்தை போல இருந்தது அந்த பகுதி. உள்ளுக்கு போனோடனே அந்த லட்சணம் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காத? அந்த பட்டணத்தினுடைய லட்சணம் பாவம் எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா பேதுருவில் வாசிக்கும் பொழுது நீதிமானாகி லோகத்து நித்தம் வாதிக்கப்பட்டான். அவன் மனதில் அந்த தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களையெல்லாம் பார்த்து வாதிக்கப்பட்டவன். லோத்து நிமித்தம் இப்போ அந்த சோதோமை ஆண்டவர் காப்பாற்றினார். மற்றபடி சோதோம் பிடிபட்டு போயிருக்கும், அப்படியே போயிருக்கும். லோத்துக்காக தேவன் அந்த பட்டணத்தையே காப்பாற்றினார். ரெண்டாவது முறை ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே 50 பேர் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருப்பீங்களா? நடக்கலை. லோத்துனுடைய குடும்பங்களும் அதில் பாதிக்கப்பட்டுச்சு. லோத்து எல்லாத்தையுமே இழந்தான். ஆபிரகாம் கொண்டு வரும்பொழுது வந்திருந்தா இதெல்லாம் கிடச்சிருக்கும், பொருள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கலாம். மனம் திரும்பாத ஒரு பயங்கரமான ஒரு அது வந்து சில நேரத்தில் கஷ்டங்க. பின்வாங்கி போகாமல் இருக்கிறது நல்லது. பின்வாங்கிட்டோன்னு சொன்னால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பெருமை கிருமை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனம் திரும்பிடுறது நல்லது. ஆனால் மனம் திரும்புவது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. சரியா? பார்வோனின் மனதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பார்வோனின் மனது, பார்வோனின் மன இருதயம் கடினப்பட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. சரியா? அப்போ எந்த அளவுக்கு கடினப்பட்டுச்சு? யாத்திராம் 10வது அதிகாரம் எடுத்துக்கலாமே. யாத்திராகமம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாக இருப்பான், தங்கள் தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய இந்த மனிதனை போக விடும், எய்த்து அழிந்து போனது நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். யார் யாரை பார்த்து சொன்னது? பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் கூட மந்திரியாக நின்னவங்களோ பக்கத்தில் நின்று ஆலோசனை சொன்னவர்கள். நான் நினைக்கிறேன் மந்திரவாதிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருக்கலாம், தேசம் அழியிறது உங்களுக்கு தெரியலையா, தேசம் அப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க. ஆனால் அந்த உணர்வு கூட அப்போ அவனுடைய இருதயம் எப்படி பாருங்களேன், மனம் திரும்ப. ஏன்னா அவனுக்கு வந்து அது ஒரு கௌரவ பிரச்சனை. ஏன்னா முதல்ல வருகிறது இல்லையா, 3வது அதிகாரமா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. 5வது அதிகாரம் 2வது வசனம். முதல் மோசே போய் பார்வோனை பார்த்த பொழுது சொல்லுகிறார், நாங்கள் எங்களை போக விடும். அதான் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேணும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார் நீ விடு அப்படி சொல்கிறார். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தைக்கு கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. அது வந்து பிரஸ்டிஜுங்க. ஆண்டவர் யார் என்ன போக சொல்ல விடுற, போக சொல்ல என கட்டளையிடுவது, அவர் யார் எனக்கு அவர் தெரியாது அப்படி சொல்கிறான். எனக்கு அவர் தெரியாது, நான் போட மாட்டேன் சொல்கிறேன். அது கௌரவ பிரச்சனை. அது இன்னும் கடினமாயிட்டே போயிட்டுருக்குது. எந்த அளவுக்கு கடினமாச்சுன்னா தேசமே அவனுக்கு கண்ணு முன்னாடி என்ன ஆகிட்டுருக்கு, அழிஞ்சு சின்னாபின்னமாயிட்டிருக்கு. ஆனால் விட முடியல. அதுக்கப்புறம் விட்டுட்டான். அதுக்கப்புறமும் என்ன ஆச்சு அவனுக்கு, விரட்டிக்கிட்டே போகிறான். சமுத்திரத்தில் போய் எல்லாத்தையும் மூழ்கடிச்சிட்டு திரும்பி போகிறான். தன் பிள்ளைகள்லாம் தலைப்பிள்ளைகள் தலையீற்றுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. அதுவே மேக்சிமம் 10 வாதைகளில் அது வந்து அதிகபட்சம். ராஜாவின் வீட்டிலேருந்து அடிமையின் வீடு வரைக்கும் தலைப்பிள்ளைகள் தலையீற்றுகள். ஒரு வீட்டில் அம்மாவும் தலைப்பிள்ளை அப்பாவும் தலைப்பிள்ளை அப்படின்னா என்ன இருக்கும், அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை பிள்ளையும் இல்லை, தலையீற்றுகளும் செத்து போயிருக்கும். கூக்குரல்ன்றது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை, ஒரு வார்த்தையில் வேதம் சொல்லியிருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய நஷ்டத்தை தேசம் சந்திச்சிருச்சு. ராஜாவுடைய வீட்லேயும் பிள்ளை இறந்திருக்க வேண்டும். அப்போ மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சமுத்திரத்துக்கு வருகிறான். அங்கே எல்லாத்தையும் மூழ்கடிச்சிட்டு
வெறுமையை வெறும் கையோடு கூட போயிருக்க வேண்டும். அதான் இந்த மன கடினம், மனம் திரும்பாத ஒரு காரியம், பெருமை நம்மளை அப்படியே அழிச்சிரும். அதான் நம்ம ஏசாயில் வாஸ்தவம், ரணமாயிரும். சரியா, ஓரளவுக்கு மேலே சளம் பிரிச்சிருச்சுன்னா என்ன ஆகணும், காலை வெட்டி தான் கிடக்கணும். அந்த புண்ணு ஆறலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆற்றப்படாமலும் அப்படின்ற வார்த்தை இருக்குது ஏசாய முதல் அதிகாரத்தில். அப்போ ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா சரீரம் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். நஹோமியை யோசித்து பாருங்கள். சரி, கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன், ஆனாலும் ரொம்ப முக்கியமான காரியம் இதெல்லாம். அவங்க எல்லாமே மனம் திரும்ப கஷ்டப்பட்டவங்க. நஹோமி வந்தாச்சு, ஆனால் வந்து என்ன பண்ணனா, ஆண்டவரை குறை சொன்ன, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டா, இவ்வளோ கோபம் ஆண்டவர் மேலே. ஆனால் அதுக்கப்புறம் தேவன் தன் வாழ்க்கையில் செய்த காரியத்தெல்லாம் யோசித்து பார்த்து அவள் சரியாயிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வருகிறேன்னா, அவங்க புறப்பட்டு மோவாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாரா? நிச்சயமாக பேசியிருப்பார். ஏன்னா இவ்வளோ பெரிய திட்டத்தை தேவன் அவளுக்காக வைத்திருந்தார். புருஷன் இறந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், திரும்பி போயிரு அப்படி சொல்லியிருப்பார். பிள்ளைகளுக்கு பெண் எடுக்கிறான், பிள்ளைகளையும் மறிக்கிறான். அதாவது அதுதான் சங்கீதத்தில் சொல்லியிருக்குது, கடிவாளத்தினாலே வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேரி கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம். அதாவது ஒன்றுமே பண்ண முடியாத பட்சத்தில் திரும்புகிறது என்பது கசப்பாக தான் இருக்கும். சரியா, நாளாகமம் வந்துடலாம், அதில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ரெண்டு நாளாகமும் 26வது அதிகாரம். உசியாவினுடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே படித்தாத ரெண்டு நாளாகமும் 26வது அதிகாரம். ஆண்டவர் அவனுக்கு அவனை ஆசீர்வதித்தார். 15வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாயது அவனுக்கு அனுகூலமாயிற்று. எல்லாத்தையும் ஆண்டவர் ரொம்ப அழகாக கைகுடி வர பண்ணினான். 16வது வசனம், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகு மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கேடுண்டாகு மட்டும் மேட்டிமை, அந்த மேட்டிமைன்னு வந்துருச்சு நம்மளை அழிவுக்கு முன்னானது மனமேட்டிமை தான், அகந்தை. அப்போ அந்த அகந்தை வந்து வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா நம்மளை நேர அழிவுக்கு கொண்டு போகும். பயங்கரமான ஒரு காரியம். சரி, 28வது அதிகாரம் வந்துடலாமா? 2 நாளாகமும் 28வது அதிகாரம். இவன் என்ன செய்தான் என்பதை 4வது வசனத்தில் வந்து வாசித்தலாம். ஆகாஸ் என்ன செய்தான், மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் அப்படி சொல்லி. சரியா, அவனுடைய வாழ்க்கையில் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் செய்தான். 2வது வசனத்தில் என்ன செய்தான், வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான், வார்த்தை எடுக்கிறான், விக்கிரகத்தை வார்த்தை எடுக்கிறது. சரியா, 3வது வசனத்தில் என்ன செய்தான், தன் பிள்ளைகளை அக்னியிலே தகனித்தான், பலியிட்டான். 4வது வசனத்தில் மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். எவ்வளவு கோபப்படுத்த முடியுமோ அவ்வளோ கோபப்படுத்தினான். அதனுடைய விளைவு என்னன்னு பாருங்க. சரியா, ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறிய அடித்து அவனுக்கு இருக்கிறவர்களில் பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலின் ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். ரெண்டு பேர் கையில் விழ வச்சார் ஆண்டவர். சரி, நம்ம இந்த 4வது கடைசியில் வந்தோம்னா, சிறுவன் கடைசியில் மனம் திரும்பலன்னா யார் ஆண்டவர் அன்னைக்கு கொண்டு வந்துடுவார், நெபுகாத்நேசரை கொண்டு வருவார். முதல் முறை வருவான், உரிமையை அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் போவான், மறுபடியும் வருவார். 3வது முறையும் நெபுகாத்நேசர் வந்து கம்ப்ளீட்டாக எருசலேமை அழித்து காலி பண்ணிவிட்டு எரிச்சிட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டு போவோம். நோஞ்சா ஒன்றுத்துக்கு உதவாத மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே விட்டுட்டு போகிறாங்க. பாண்டர் 3 முறை கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன, மனம் திரும்புவாங்கன்னு எதிர்பார்க்குற, அதுவும் பண்ணலை. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் செய்ய அனுமதிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். சரியா,
ரெண்டு பேர் கையில், ஒன்று சீரியருடைய ராஜா கையில், ரெண்டாவது இஸ்ரேவேலின் ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுத்தான். ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி எனில், யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் லட்சத்திருபதாயிரம் பேரை கொன்று போட்டான். ஒரே நாளில் அவர்கள் எல்லாரும் மகா வீரராயிருந்தார்கள், பயங்கர வீரர்களாக இருந்தவங்களெல்லாம் கொண்டு போட்டான். ஏழாவது வசனம், அன்றியும் எப்ராயிமின் பராக்கிரமசாலியான சிங்கிரியும் ராஜாவின் குமாரனாகிய மசையாவையும் அரண்மனை தலைவனாகிய அஸ்கிரிக்காமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான். முக்கியமான நபர்களெல்லாம் கொன்று போடுகிறான். எட்டாவது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரன் 200,000 பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமார்த்திகளையும் சிறைப்பிடித்து அவருடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். அப்போ தேசம் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? ஆறாவது வசன துவக்கத்தில், யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தரை விட்டபடினால். சரி, இது ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது நான் போன வாரம் கூட சொன்னேன் நினைக்கிறேன், நீ கடவுளுக்கு இது செய்யலைன்னா ஆண்டவர் உன் கண்ணை குத்தி விடுவார், கண்ணை நோண்டிருக்கிடுவார் அப்படிலாம் நம்ம சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. பாவம் பெருகும் பொழுது கிருபை தான் பெருகிறதுன்னு சொல்கிறேன். நம்ம ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறோன்றதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆண்டுடைய பாதுகாப்பில் தான் நம்ம நல்லா இருந்துட்டுருக்கோம். ஒரு முறை அவர் நம்முடைய கையை எடுப்பாரானால் என்ன நடக்குன்றது தெரியாது. நம்ம எல்லா எதிரியினுடைய இலக்காக நான் மாறுவோம். நான் போன வாரம் கூட வாசித்தோம் இல்லையா, அந்த சங்கீதம் 124, கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருப்பாரானால் அவர் நம்மை உயிரோடு கூட விழுங்கி இருப்பார். இது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு தீமை செய்கிறவரல்ல, சகலவிதமான நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த தீமையும் தீமையின் நிழலும் கூட கிடையாது. அவர் யாரையும் அழிப்பதும் கிடையாது. நான் உண்மையை சொல்ல நான் நினைக்கிறது, யாரையும் அவர் பிடிச்சி நரகத்தில் போடுறதில்ல. ஏன்னா நரகத்தையே அவனுக்காக ஆண்டவர் உண்டாக்கலை. ஆனால் அவனே என்ன பண்ணுறான், நரகத்தை நோக்கி போகிறான். அதுதான் சகல முழங்கால்களும் முடங்கும், சகல நாவுகளும் அறிக்கை செய்யும், அவரே கர்த்தர் என்று சொல்லி. அப்படியே வாய் பேசாமல் எல்லாருமே நரகத்தை நோக்கி போவாங்க. ஏன்னா அவங்க தான் சூஸ் பண்ணாங்க, அவங்க தான் தெரிந்து கொண்டார்கள் நரகத்தை. பிசாசுக்காகனுடைய தூதர்களுக்காக தான் தேவன் நரகத்தை உண்டாக்கினான், மனிதனுக்காக அல்ல. மனிதனுக்காக தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை உண்டாக்கினான். ஆனால் ராஜாவை அவர்கள் புறக்கணிக்கிறபடினாலே ராஜ்யத்தை அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. ராயன் தான் எங்களுடைய ராஜான்னு சொல்லி கத்துனாங்களா கத்தலையா? இந்த ராஜாவை அகற்றும் என்று சொன்னாங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். அப்போ அதுதான் நடக்கிற காரியம். அதனால் நம்ம சாமுவேலில் வாசிக்கும்போது 1 Samuel 16:14 இதை புரிஞ்சுக்கணும் நம்ம, சரியா? அதனால தான் தேவனுடைய அந்த பாதுகாப்புலேருந்து நீங்கள் வெளியே போயிடாதீங்க. வெளியே போனீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆண்டவரை குறை சொல்லியெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் நம்மை அழிப்பவர் அல்ல, சரியா? 1 Samuel 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தரை அனுப்பினேன்னு சொல்லலை, கர்த்தர் வர விட்டுட்டார். தமிழ் அழகாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஆண்டவர் அனுமதித்தார், நீ உள்ளுக்கு போகலாம்ப்பா, நான் கையை எடுத்துட்டேன், நீ உள்ளுக்கு போகலாம். ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னார் இல்லையா, ஒருத்தன்ட்டு ஒரு பிசாசு வெளியே போச்சு, துரத்தப்பட்டது, அதனால் வெளியே போயிடுச்சு, அந்த இடம் காலியாக இருந்துச்சு. காலியாக மட்டும் இல்லை, அழகாக கூட்டி பெருக்கி ஜோடித்து அழகாக இருந்துச்சு. அதனால் அந்த பிசாஸ் என்ன பண்ணுச்சு, 7 பிசாஸ், தன்னை விட மிகவும் மோசமான 7 பிசாசை கூட்டு வந்து உள்ள குடியேறிச்சு. இதுதான் ஒரு மனுஷனுடைய நிலைமை. அவனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாக மாறிவிடும்.
ஆனால் தான் கத்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் யாரையும் சபிக்கிறதும் கிடையாது, யாரையும் நாசம் பண்ணுறதும் கிடையாது. ரோமரில் வாசிக்கிறோம் இல்லையா, அவங்க ஞானிகள் என்று சொல்லி தங்களை பைத்தியக்காரராக்குறார். அதனால் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்துட்டார். ரைட், போ, நீ அதை தானே விரும்புகிற. இந்தா சிறு ஜனங்கள் நியாயாதிபதி புஸ்தத்தில் அதையே தான் திருப்பி திருப்பி வாசிக்கிறோம். ஆண்டவர் விட்டுட்டு அந்நிய தேவர்களுக்கு போவாங்க, அதனால் போ, அங்கே போ, ஏன் என்கிட்ட வர அப்படி சொல்வார். கிளம்பு. 60 வருஷம் 80 வருஷம் வரைக்கும் அவங்கள கண்டுக்கிடாமல் விட்ட காரியங்களாம் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவரை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது, சரியா? நகோமியா ஆண்டவராக போசினார் மோவாப் தேசத்துக்கு, அங்கே போய் பெண் எடுக்க சொன்னது அவரா இல்லையே? நிச்சயமாக ஆண்டவர் அவளை தடுத்திருப்பார். வேண்டாம் 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 சொல்லி பல வழிகளிலே தடுத்திருக்க வாய்ப்பு உண்டானா, அவங்க மீறி போகிறாங்க, குடும்பமாக போகிறாங்க, எவ்வளோ பெரிய பாதிப்பு, வெறுங்கையாக திரும்பி வருகிறார். அதற்கு தேவன் காரணம் அல்ல. அதான் இந்த ஆராதோசனத்தில் வாசிக்கிற 2:28-6 ஏன் அப்படின்னா, எப்படி எனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை விட்டபடியினால் எல்லாமே வருது. ஒரு தேசமே போச்சுங்க, எவ்வளோ பேர் மரிச்சிட்டாங்க. 8 வாசிக்கும் பொழுது 200,000 பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமார்த்திகளையும் சிறைப்பிடித்து அவளுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளைப்புறைய சமாரியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ தேசம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம நாட்டினுடைய சாபா தாங்க, சரியா? நம்ம ஊர் பணம்லாம் எங்கே இருக்குது? சுவிஸ் பேங்க், இப்போ வேறு பேங்க்னு நினைக்கிறேன். இப்போ தீவுகளில் இருக்கான், தெரில, கப்பலில் இருக்கான். இதெல்லாம் கேள்வி போடுறது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சாபம் நம்மளை பிடிச்சிருச்சு, சரியா? நம்மெல்லாம் தப்பு பண்ணதுனால. நான் அடிக்கடி யோசிப்பேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துருச்சு, சுவிசேஷம் வந்துருச்சுங்க. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களில் தோமான்ற ஒருவனை தென் தேசத்துக்கு அனுப்பினார், தென்னிந்தியாவுக்கு அனுப்பினார். அவனை கொன்னது யார் தான், நம்ம தாங்க, தமிழர்கள் கொன்றோம், தெரில. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுவிசேஷம் வந்துருச்சு, ஆனால் நம்ம இன்னும் அவரை ஐயா தமிழ்நாடு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தெரில. அதனாலயான்னு தெரில, நான் நியாயத்திற்கு விரும்பவில்லை. நான் ரொம்ப யோசித்து பார்க்குறேன், தமிழனை தமிழை ஆள்றதுக்கு வழி இல்லை. சின்ன அரசியல் பேசலை, ஆனாலும் நான் யோசி பார்ப்பேன். அப்போ இது ஒரு சாபமோ? ஏன்னா சில நேரத்தில் சில சாக்கியங்களை ஆண்டர் என்ன பண்ணிடுறாரு, எடுத்துடுறாரு. உனக்கு இந்த இது கிடையாதுறான்றார். நீ வந்து இவ்வளோ முரட்டாடம் பண்ணுறதுனால உனக்கு இந்த உனக்கு சாக்கியமே கிடையாதுன்னு சொல்லிடுவார். இந்த இடத்துல ஒரு இடத்துல வாசம் இல்லையா, அதாவது உன் தேசத்தில் இன்னொருத்தன் ஆளுவான் அப்படின்ட்டு ஆண்டு சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன், இன்னொருத்தன் வந்து ஆளுவான் உன்னை அப்படி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சாபம், தெரில, தமிழ்நாட்டுக்கு அதான் நிலைமை. சரி, 9 இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு லட்சக்கணக்கான பேரை, பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் பெண்கள் குமார்த்திகள் குமாரர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போகிறாங்க. வாசிக்கலாம், அங்கே ஓபேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். எங்கே இருந்தான், இஸ்ரவேலில் இருக்கிறான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய், அதாவது இவங்க பிடிச்சு கொண்டு போகிறாங்க இல்லையா, வெற்றி முழக்கத்தோடு போயிட்டுருக்குறாங்க. எதோட போகிறாங்க, பெண்கள் குமார்த்திகள் குமாரர்கள் மிருகங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு பெருமையாக சந்தோஷமாக போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். நீங்கள் அவர்களோ நீங்களோ வானப்பரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடு அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். திருக்கதை சொல்கிறார், உன்னால் ஏன் ஜெயிக்க முடிஞ்சு அவங்கள, அவங்க ஆண்டு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டு அவங்கள உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார், நீங்கள் எப்படி அடித்தீங்க, என்னமோ பெரிய வீரர்கள் மாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறார். 10 இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ. தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன், இவங்க யாரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, சொந்த சகோதரர்களை அடிமையாக்கக்கூடாது. ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்,
அப்போ சொந்த சகோதர பொருளையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ரொம்ப வெற்றி கொண்டாட்டத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, ஓன்ட்டையே எவ்வளோ குற்றம் இருக்குது, நீ என்ன பண்ணிட்டு வர, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரையா, அவங்களெல்லாம் வேலைக்காரியா வேலைக்காரனா ஆக்க போறியா அப்படி கேட்குறேன். 11 ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள், கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறான், ஒழுங்காக நீங்கள் அவங்கள என்ன பண்ணிடு, அனுப்பி விட்டுரு, உங்கள் மேலே யார் கோபம் இருக்குது, தேவனுடைய கோபம் இருக்கிறது என்று சொன்னான். 12 அப்பொழுது இப்ராஹிம் புத்திரரின் தலைவரில் சில பேராகிய யோகனானின் குமாரன் அசரியாவும் மெஷிலேமோத்தின் குமாரன் பொகியாவும் பெரகியாவும் சல்லூமின் குமாரன் எஸ்கியாவும் எகிஸ்கியாவும் அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி, அவங்களுக்குள்ளேருந்து சிலர் எழும்பிட்டாங்க, நீங்கள் சண்டைக்கு போனீங்க ஆனால் ஏன் இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படி சொல்கிறாங்க. 13 அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைப்பிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம், ஊருக்குள்ளே கொண்டு வராதிங்க, நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமரத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக நினைக்கிறீர்கள் என்றார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் ஒத்துக்கொள்கிறாங்க பாருங்களேன் இஸ்ரவேல் ஜனங்கள். அதாவது ரொம்ப கஷ்டமான காரியங்க, இவங்க போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த நாட்டை ஜெயிச்சு வெற்றி கொண்டாட்டத்தோடு திரும்பி வரவன்ட்டு போய் தீர்க்கதரிசி சொல்கிறான், நீங்கள் பயங்கரமான தப்பு பண்ணிட்டீங்க, கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்களும் சொன்னாங்க, இல்லை வேண்டாம், ஏற்கனவே நம்ம மேலே பயங்கரமாக குற்றம் சாட்டு இருக்கிறது, தேவனுடைய கோபம் இருக்கிறது, அதனால் உள்ளே கொண்டு வந்துடாதீங்க சொன்ன உடனே 14 அப்பொழுது ஆயுதபாணியானவர்கள் சிறைப்பிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள், வச்சிட்டாங்க எல்லாத்தையும், எல்லா பொருளையும் மக்களையும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே விட்டுட்டாங்க. 15 அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி, பேர் சொல்லலை சரியா, ஆனால் பிரபலமான ஒரு நபர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சிகளையும் போடுவித்து அவளுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவளுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சியமானவர்களையெல்லாம் கழுதையின் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பி போனார்கள். அழகான ஒரு காரியம் இல்லை, ரொம்ப அழகான ஒரு காரியம் சரியா. அவங்க உடனடியாக கீழ்ப்படுகிறாங்க பாருங்களேன், தீர்க்கதரிசி சொன்னதுக்கும் அந்த மக்களிலே சிலர் எழும்பி சொன்னதுக்கும் உடனடியாக அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. கொள்ளை பொருளை விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க, ஏசாமி எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான்னு சொன்னதுக்கு அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்து, கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கினான். இந்த கொள்ளை அடித்த அது வந்து சம்பாதித்தது போல அதை அப்படியே விடணும்னு சொன்னால் கத்திரக்குரிய பயம் அங்கே கொஞ்சம் இருந்துச்சு சிலர், ஆனால் எல்லா ஜனங்களும் அதை செய்தார்கள். அது ஒரு நல்ல அடையாளம், தங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டார்கள், ஏற்கனவே இருக்கிற தேவ கோபத்தை உணர்ந்தார்கள், அதனால் மனம் திரும்பிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல செயல் அங்கே பார்க்கணும் சரியா. அப்புறம் திருப்பி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அந்த 15 ரொம்ப அழகாக பார்க்கணும், நிர்வாணமாக வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தாங்க, உடுப்பு கொடுத்தாங்க, பாதரட்சிகள் கொடுத்தாங்க, எண்ணெய் பூசினாங்க, காயப்பட்டவங்களுக்கு பலவீனமானவங்களை கழுதில் ஏற்று கொண்டு போய் ஊர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க சரியா. இது வரைக்கும் ஒரு சம்பவம், ஆனால் இப்போ மறுபடியும் ஆகாச பற்றி பார்க்க போகிறோம். 16 அக்காலத்தில் இப்படி எல்லாம் நடக்குது, அவன் கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அக்காலத்தில் ஆகாசனம் ராஜா அசிரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பினான். இவ யாருடைய ஒத்தாசையை தேடுறான், அசிரியா ராஜாவினுடைய ஒத்தாசையை, மறுபடியும் எதிரியினுடைய கைக்கே போய் விழுகிறான் சரியா. 17 ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறிய அடித்து சிலரை சிறைப்பிடித்து போயிருந்தார்கள். பெலிஸ்தரும் யூதாவிலே சமபூமியிலே தெற்கையும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெத்ஷிமேசையும் ஆயலோனையும் கெதரோ
கெதரோத்தையும் சொக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். எல்லாமே கைவிட்டு போயிட்டே இருக்குது. 19 வசனம், யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். யார் துரோகம் பண்ணது? யார் சீர்குலைத்தது? யூதாவை ஆகாஸ் தாங்க. தேவன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெய்வம் அல்ல, ஆகாஸ் நிமித்தம் இதெல்லாம் நடந்தது. அப்படி இருந்தாலுமே அவன் திரும்பலைங்க. 20-21 மட்டும் வாசிறேன். அசரியாவின் ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் அவனிடத்தில் வந்தான். அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. அசிரிய ராஜாவுக்கு எல்லாம் காசு கொடுக்குறான், வா எனக்கு வந்து உதவி செய்யு சொல்லி. ஆனால் வந்தான் என்னதான் பண்ணா? நெருக்க தான் செஞ்சான். இன்னும் கூட இன்னும் கூடன்னு பிடுங்கிக்கிட்டே இருக்கிறான். அதான் அங்கே நடந்துச்சு. ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கு, ராஜ அரண்மனையில் ஒரு பங்கும், பிரபுக்களின் கையிலே ஒரு பங்கும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. லஞ்சம் கொடுக்குறாங்க. எங்கேருந்து எடுத்து கொடுத்தா? ஆலயத்திலேருந்து எடுத்து கொடுத்தா? அரண்மனையிலேருந்து எடுத்து கொடுத்தா? பிரபுக்கள்கிட்டருந்து பிடுங்கி அவன்கிட்ட கொடுக்குறான். ஆனாலுமே அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. ஏன்னா அப்படிதான் அவங்க போடுவோம், அவன் திருடன் தானே. சரியா? 22, தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். நமக்கு படிக்கிறதுக்கே எரிச்சலாக வருது. கொஞ்சமாக உணர்வே இல்லையா? கொஞ்சமாக யோசிக்க மாட்டான் அவன். ஒருவேளை அவன் அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்கலாம், ஆனால் அவனுடைய தேசம் என்னாயிட்டிருக்கு? அழிஞ்சிட்ருக்கு. அவனுடைய ஜனங்கள் அழிஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு உணர்வே இல்லைங்க. எகிப்தின் ராஜாவை போல தாங்க, பார்வோனை போல. எல்லாரும் கேட்குறாங்க, அழிகிறத பார்க்கலையா? அவங்களுக்கு தெரியலையா? அப்படி சீக்கிரமாக அனுப்பி விடுங்க அவங்கள. ஆனால் அனுப்ப முடியல. நம்ம 25-26 வாசம், எது வரைக்கும் மேட்டிமையானான்? கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாயிற்று. குஷ்ரோகம் தலையில் எத்தியில் வர வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை. அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கதை தான் சொன்னேன். மனம் திரும்புவது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆண்டவருடைய கிருபை இல்லை, அதனால தான் ஆண்டு சொல்கிறார், நான் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்துல வரான். அது ஆண்டவருடைய கிருபைங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் ஒருவனும் அவரிடத்தில் வர முடியாது. அப்போ ஆனால் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மையிலவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒருவன் சொல்லுவான், ஆனால் அவனுக்கு கிருபை அளிக்கிறார். சரியா? என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொன்னால் விசுவாசம் கொடுக்குறார். ஸோ அந்த தன்மை நமக்கு வேணும். ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக தேவன் அதிகமான கிருபைகள் அளிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் விலகி 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 போயிட்டே இருந்தால், இன்னும் மேலும் மேலும் தவறு செய்து கொண்டே இருந்தால் யார் என்ன செய்ய முடியும்? யாருமே ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பாருங்களேன் இன்னும் என்ன செய்கிறான் பாருங்களேன். 23, எப்படி எனில் சீரிய ராஜாக்களின் தெய்வங்கள் அவனுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் தனக்கும் துணை செய்ய அவளுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்து நாசமாகிறதுக்கு ஏதுவா? இவனை விட முட்டால் வேற யாரும் இருப்பாங்களா? ஐடியாலாம் எப்படி போகுது பாருங்க. அதாவது எதிரி தமஸ்குல வந்து யாரை ஜெயிச்சிட்டான்? இவனை ஜெயிச்சுட்டான். இவர் புத்தி எங்கே போகுது? அவன் வந்து ஜெயிச்சானா, அப்போ அவன் தெய்வம் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கு? உதவி செஞ்சிச்சு. அப்போ நான் அவன் தெய்வத்தை கும்பிட்டா என்ன புத்திசாலியில்? உன்னோட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் தான் ஆண்டு சொல்கிறார், அந்த ஏசாயில் வாசம் இல்லையா, கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியை அறியும். அந்த வசன வார்த்தை பாருங்களேன், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட யாருக்கு இல்லை? இஸ்ரவேலுக்கு இல்லைன்னு சொல்கிறார். சாதாரணமான ஒரு காரியம் இல்லை, சாதாரணமான வார்த்தை கிடையாது. மாடு எங்கே சுற்றினாலும் எங்கே வந்துடும்,
முன்னணைக்கு வந்துடும், தன்னுடைய தான் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துடும், தன்னுடைய கொட்டைக்கு வந்துடும். ஆனால் இவன் வரலை, திரும்பியே வரலை பாருங்களேன். அதுதான் வேதனையாக ஒன்று இருக்கார். 24 ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டிகளை சேர்த்து, தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டிகளை துண்டு துண்டாக்கி, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு, எருசலேமின் மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டு பண்ணி, மோசத்துக்கு மேலே மோசம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டிகளை என்ன பண்ணான், துண்டு துண்டாக வெட்டி போட்டான், ஆலயத்தை மூடி போட்டான், மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டாக்குறான், அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி, தன் பிதாக்களின் தேவனாய கர்த்தருக்கு கோபமூட்டினான். அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியோடத்தமான சகல நடவடிக்கைகளும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஜனங்கள் கடைசியில் அவனுக்கு செய்ய வேண்டியதை மட்டும் என்ன பண்ணிடுறாங்க, செஞ்சிடறாங்க. ஆண்டு செய்ய வைக்கிறான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு வந்து அடக்கம் ரொம்ப முக்கியங்க. நான் மோசையப்பட்டதான் அடிக்கடி யோசிப்பாங்க. இது யாருக்குமே அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. மோசை அடக்கம் பண்ணது யார், ஆண்டவர். ஆண்டு அவ்வளோ கனப்படுத்துகிறார் அவனை. கானான்குள்ளே போக விடலை தான் ஆண்டவர், அதை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டார். அவ்வளோ அவரை வருத்தப்பட்டிருப்பான் தெரியுமா, ஏன்னா ஆண்டவரை நம்பி வந்தவன் யார் தான், கானானை பற்றி கற்பனையோடு கூட வந்தவன் மோசையாக தான் இருந்திருக்க முடியும். அவன் தான் ஜனங்களுக்கெல்லாம் சொல்கிறான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்லி. ஆனால் அதுக்குள்ளே போக முடியல. தேவன் அந்த காரியத்தை தடுத்தா முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கு காரணம் உண்டு. ஆனால் ஆண்டவர் மோசையை தானே அடக்கம் பண்ணார். ரெண்டு காரணம் உண்டு, அவனை கனப்படுத்துவது, மற்றொன்று இஸ்ரேவேலுக்கு அந்த ஸ்லாக்கியமே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். இவங்கெல்லாம் கல்லறியை பார்த்தவங்க. என் தாசனை, அதாவது ஆரோனும் மிரியாமும் யாருக்கு விரோதமாக பேசினாங்க, மோசைக்கு விரோதமாக பேசினாங்க. ஆண்டவர் ஏண்டுக்கிட்டு வந்துட்டார், யாருக்கு விரோதமாக பேசுகிற, மோசையை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையில்லவன், அவனை போல் ஒரு மனிதன் கிடையாதுன்னு சொல்கிறார். அப்படி ஏண்டுக்கிட்டு பேச வர்றார். இப்போ மோசையின் மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு, அவனை நேசித்தான் மோசை. அன்றரே சொல்கிறார் இல்லையா, சிநேகிதனை போல முகமுகமாக என்னோடு கூட பேசினவன், தேவனை முகமுகமாய் பார்த்த ஒரு மனிதன். ஆனால் அவனுக்கு ஒரு சிலாக்கியத்தை தடுத்துட்டார் ஆண்டவர். அது காரணம் உண்டு, சரி அதுக்கெல்லாம் போகிறோம்ல. ஆனால் தேவன் அவனை கவனம் பண்ணுகிறார். கவனம் பண்ணுறது எதில் தான் கவனம் பண்ணார், அவனை அடக்கம் பண்ணுங்கிறதுல கவனம் பண்ணிட்டார். எங்கே வச்சாரோ தெரில, பூமியில் தான் வச்சாரா, வேற எங்கேயும் கொண்டு வச்சாரான்னு தெரில. சரியா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் தடுத்துட்டார். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. சரியா, இன்றைக்கி என்ன அனுபவிக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன உடுத்துறோம்லாம் முக்கியம் கிடையாது. இந்த உலகத்தில் என்னத்தை அனுபவிக்கிறோம், என்ன புகழ் பெறுகிறோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகம் அதுக்காக தான் ஓடிட்டுருக்கு. உலகம் அதுக்கு தான் ஓடிட்டுருக்கு. என்ன சாப்பிட்றோம், என்ன உடுத்துறோம், அதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அஞ்ஞானிகளை நாடி தேடுகிறார்கள். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துகை தேட வேண்டும். ஏன்னா அதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அதை விட்டுட்டு விரதத்தை என்னாலும் வீணாக போயிடும் நம்ம வாழ்க்கை. இந்த மனுஷன் என்ன அனுபவிச்சான்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த 16 வருஷம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, என்ன அனுபவித்தான், ஒன்றுமே இல்லைங்க. தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு அவனும் போய் சேர்ந்தான். அவனுக்கு கல்லறை கூட ஒழுங்காக உருப்படியாக கிடைக்கல. சரியா, ஆண்டரை தேடுவோம், ஆண்டுக்கு முதலிடம் கொடுப்போம். மனம் திரும்ப சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், மனம் திரும்ப ஆண்டரை திரும்புகிறான். திரும்ப முடியலன்னா ஆண்டுகிட்டே பலன்னு கேளுங்க. ஆண்டரை, என்னால் மனம் திரும்ப முடியல ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தில் நான் சிக்கிக்கிட்டு தவிச்சிட்ருக்கிறேன், என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு ஆண்டர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டர்கிட்ட சொல்லும்போது ஆண்டர் இன்னும் கிருபை கொடுப்பார், இன்னும் அவர் பொறுமையாக இருப்பார், நம்மிடத்தில் நீடி சாந்தமாக இருப்பார். மனம் திரும்ப மட்டும் அவர் பொறுமையாக இருப்பார். ஏன் அழிக்கப்பட வேணும், ஏன் நம்ம அடிமேல் அடி எதுக்காக வாங்க வேண்டும். சரியா, நானும் நீங்களும் நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சு போகணுமே ஒழிய சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது. அதாவது ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடனை மட்டும் வச்சுட்டு போனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க,
சொத்தை சேர்த்து வைக்கலனா கூட பரவாயில்ல, கடனை வச்சுட்டு போயிருக்கிறாங்களே இவங்கள பெற்றோரா அப்படின்னு யோசிப்போமா? யோசிக்க மாட்டோமா? அது மாதிரி சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வச்சால் என்னத்தை நம்ம சொல்ல முடியும்? நம்முடைய பிரதமர் இப்போ யோசித்து பாருங்கள், அதுக்காக ஓட்டு போட்டோம், நாட்டை விற்றுட்டு போகிறதுக்காக ஓட்டு போட்டோம், நம்ம வருத்தப்படுறோமா படலையா? ஒரு தலைவன் என்று சொன்னால் நான் தேசத்துக்காக சில காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரு தகப்பன் என்று சொன்னால் குடும்பத்துக்காக சில காரியங்கள் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன சொன்னால் அந்த பொறுப்பை நம்ம கையில் கொடுக்குறார். எத்தனையோ பேருக்கு வந்து பிள்ளைங்களே இல்லையே, அவங்களுக்கு ஏக்கம் ஒன்று இருக்குமே, ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரே, அந்த குடும்பத்தை நம்ம ஒழுங்காக பராமரித்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து விட்டு போகுது என்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சரியா, ஜீகன் பால் அவர் அங்கே கிளம்பும் பொழுது, சரியா, அது ஜெர்மனியை விட்டு கிளம்பும் போது இந்தியாவுக்கு வருவதற்கு முதல் அவங்க அம்மா சொன்னது என் ஒன்றுமே இல்லை, சேர்த்து வைக்கலாம் இந்த பைபிளை அவங்க கையில் கொடுக்குறேன், அது போதுங்க, அதையாக செய்யுங்க, சாபத்தை நம்ம சேர்த்து வைக்கணும், சொத்தை கூட சேர்த்து வைக்க வேண்டாம், ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிருங்க, பிள்ளைகளுக்கு சரியான வழியை காட்டிட்டு போயிருங்க, இதான்ப்பா வழி, இதான்ப்பா ஆசீர்வாதம், இதை விட்டால் வேறு எதுவுமே இல்லைன்னு மட்டும் காமிச்சிட்டு போயிருங்க, அந்த பிள்ளைங்க வாழ்ந்துருவாங்க, நல்லா பேர் இருந்துருவாங்க. ஆனால் குடும்பத்தையே நாசம் பண்ணுறது வந்து எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். அதான் புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் தன் வீட்டை இடித்து போடுகிறாள், பயங்கரமான ஒரு காரியம். சரி, நம்ம வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம். தேவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், சரியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஜெப செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம், சோதித்திருக்கிறோம். அநேகர் கிடைக்காத சாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அற்பமான காரியத்துக்காக நாங்கள் இதை அழித்து போடக்கூடாது. எவ்வளவு மேன்மையான காரியத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறீர், அதை நாங்கள் உணர்ந்து வாழ கிருபை தாரோம். ஆண்டவரே, நீர் மேன்மையான தேவன், எவ்வளோ பெரிய நஷ்டங்களை இப்படிப்பட்ட ராஜாக்கள் உண்டாக்கி விட்டார்கள். 16 ஆண்டுகளே ஆகாசு கொடுத்தீர், ஆனால் தன் வாழ்க்கையை நாசம் பண்ணியது மட்டுமல்ல, தேசத்தையும் ஜனங்களையும் அத்தனை பெரிய சிரமத்துக்குள் ஆக்கினவர் ராஜாவாக. ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கை எங்களுக்கு பாடமாக இருக்கிறது. மனம் திரும்ப மறுத்த ஒரு மனிதன், பிடிவாதம் பிடித்த மனிதன், மீண்டும் மீண்டும் தவறான வழியில் போகிற மனிதன், மீண்டும் மீண்டும் தேவனை கோபப்படுத்தின ஒரு மனிதன், நாங்கள் அப்படி இராதபடி காத்துக்கொள்ள மனம் திரும்ப கிருபை தான். எந்த காரியமானாலும் மனம் திரும்பி நம்முடைய பாதத்தில் விழுக கிருபை தான். ஆசீர்வாதங்க ராஜா, அதை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு செல்ல கிருபை தான். லாட்சியுடைய கருத்தில் எடுக்கிறோம், எங்கள் மீட்பு ரட்சிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.